மேடையில் வீற்றிருக்கும் பெரியோருக்கும் சபையினருக்கும், என் சிறப்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள தொழிலதிபரும் எழுத்தாளருமான திரு இளம்பூரனார் அவர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம். பசித்து புசி என்பார்கள், உங்களை எல்லாம் பசிக்க வைத்து புசிக்க வைக்கும் முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். உங்களின் உணர்வு எனக்கு புரிகிறது. இந்த பசியான நேரத்தில் இந்த வழுக்கத்தலக்காரன் எவ்வளோ நேரம் பேசி நம்மளை அறுக்க போகிறானோ அப்படிங்கிற உங்கள் அச்சம் எனக்கு புரியுது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 3 நிமிடங்களில் என் பேச்சை முடிக்க இருக்கிறேன். பாருங்கள் என்ன சந்தோஷம் பாருங்கள். தாரே குமாரவேல் அவர்களும் நானும் சேலத்திலே எங்கள் புத்தக வெளியீட்டு விழா இன்று காலை 10 மணிக்கு அங்கு நடைபெற்றது. ஐயா அவர்கள் முன்னதாக கிளம்பி வந்து விட்டார்கள். நான் எப்படியும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தாமதமாக வந்து இந்த நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தக தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது. பெற்றோரை போற்றுவோம் என்கின்ற அருமையான தலைப்பு. எங்கள் மணிமேகலை பிரசுரத்திலே 11,000 புத்தகங்களை இதுவரை வெளியிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த புத்தகத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த புத்தகத்தில் இருப்பதைப் போல விலை ரூ 0 என்ற புத்தகத்தை நான் இதுவரை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இதற்காக முனைவர் நண்பர் அன்புக்குரிய சகோதரர் டி எம் மோகன் அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். என் சகோதரர் திரு லேனாவின் அணிந்துரை இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. எத்தனையோ ரவி இருக்கலாம், ஆனால் கூகுள் தேடலில் ரவி தமிழ்வாணன் என்கின்ற ஒரே பெயரை கொண்டவன் உலகத்திலே நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த அடையாளத்தை தந்தவர் என் தந்தை தமிழ்வாணன். அந்த நன்றி உணர்வுக்காக அவருடைய தொப்பி கண்ணாடியை என் நெஞ்சிலேயே பச்சை குத்தி வைத்திருக்கிறேன். 500 ஊசிகள் போட்டால்தான் இந்த உருவத்தை கொண்டு வர முடியும் நெஞ்சிலே. அப்படிப்பட்ட பெற்றோரை போற்றுகின்ற நான் பெற்றோரை போற்றுகின்ற இந்த நூலில் பாராட்டு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா திருமதி முத்தாயி அவர்களை மேடையில் அமரச் செய்ததற்கு நான் பிள்ளைகளையும் குழுவினரையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆஞ்சநேயர் தன் இதயத்தை திறந்து ராமரை காட்டியது போல தன் தந்தையை மார்பிலே தாங்கி குழந்தையை மார்பிலே தாங்கிய தந்தையை காலம் முழுவதும் மார்பிலே தாங்கியுள்ள சகோதரர் வாரம் வாரம் தன்னுடைய அன்னாரோடு ஒரு நண்பனைப் போல அளவலாவிக் கொண்டு குடும்பம் என்றால் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றார்.